Best to feast. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கிறோம்னா இளநீர் சிக்கன். நிறைய டைப்பா சமைப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த மெத்தட்ல உங்களுக்கு ட்ரை செஞ்சு சமைச்சு காமிக்கிறேன். வாங்க, நம்ம தேங்காயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுல நம்ம தேங்காயும், அதாவது இளநீரோட தேங்காயும், அப்புறம் ஒரு 8-9 வந்து இந்த முந்திரி பருப்பும் போட்டு நம்ம நல்லா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம தான் முதல்ல அரைச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு எடுத்துட்டு நம்ம இதை வந்து இடிச்சு வச்சிடலாம். கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊத்திக்கலாம். சூடான உடனே நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ்டு. இன்னும் நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம். நீலவாக்கில் இது குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போட்டு நான் மறந்துட்டேன், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தான் போட்டோம். கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நம்ம வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வந்து இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸ்பூனால் போட்டுக்கோங்க, ஏன்னா கை எரியும். நம்ம இந்த இடிச்சு வச்ச பூண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம வதக்கிடலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து சிக்கன் போட்டுடலாம். இது 1/2 கிலோ சிக்கன் நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து போட்டுடலாம். நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண சிக்கன். நீங்க எவ்வளவு கிலோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். பயப்படுத்துறீங்களா, சிக்கனை போட்டு லைட்டா ஒன்று வதக்கிட்டு நம்ம வந்து அதுல வந்து பொடி எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்பவே சிம்பிளான டிஷ் தாங்க இது, ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் இது தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஜீரகம் பொடி,
என்னோட மெத்தட்ல நான் பண்றேன். இது ஒரு 2 டீஸ்பூன் கிராம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, இதுவும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். 1 டேபிள் ஸ்பூன் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த ஃப்ளேவர் வரும்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம். சால்ட்டும் மறக்காம போட்டுருங்க, பெப்பர் பவுடரும் இதோட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணலாம், இப்போ மறக்காம சால்ட். இப்போ நம்ம வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் அதில் நல்லாவே இருக்கும். அண்ட் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். வந்து உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, எவ்வளோ உங்களுக்கு தேவையோ. இப்போ அதாவது நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், உப்பு போட்ட அப்புறமா கொஞ்சம் தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இளநீர் வந்து இல்லை, இது வேகணும்ல சிக்கன், அதுக்கு இளநீர் தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் குவான்டிட்டி எவ்வளோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இளநீர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது இளநீர் அதை வந்து ஊற்றிட்டு அதிலே வந்து வேகத்தை வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் இளநீர் ஊற்றுறேங்க. தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட கலந்து தொடர்ந்துக்கிட்டே அப்படியே கட்டாயி வருது, சூப்பரா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த தேங்காய் அரைச்சோம்ல அதை ஆட் பண்ணுவோம். தேங்காயும் வந்து தேங்காய் அண்ட் காஷ்மீர் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, அதை வந்து ஆட் பண்ணுவோம். தேங்காய் காஷ்யூ அரைச்சதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்ச அப்புறமா நம்ம மல்லி கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சுங்க. ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக நீங்கள் ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கசூரி மேத்தி நான் ஆட் பண்ணுறேன், அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். இளநீர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷெல்லை எடுத்து யூஸ் பண்ணுறேன். வாங்க சர்வ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட கார்னிஷிங் போட்டுடலாம். இளநீர் சிக்கன் ரெடி. எப்போவுமே ஒரே டைப் ஆஃப் சிக்கன் பண்ணி போர் அடிக்காமல் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது வந்து இளநீர் சிக்கன் ரொம்பவே ஈஸி, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இளநீர் சிக்கனை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி. இன்றைக்கி நான் இளநீர் யூஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கேன், இளநீர் சிக்கன். நீங்களும்
ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.